இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, இந்த பெண்ணியெல்லாம் வந்து பயங்கரம் ஓவரா பண்ணிடுது. அதால இப்ப ஆண்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறோம். எங்களுக்கு குஞ்சு இருக்குல்ல, குஞ்சில நரம்பு ஓட்டுல, அதுல இருக்கிற ஒரு ஏழு நரம்பு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்ப அவன் பேரு என்ன? மாட்டு சிங்கல. மாட்டு பேர் என்ன கேட்ட கத்த மாட்டு சிங்கல். நம்மளோட தோழர் செங்கி வேலை மாட்டு சிங்கல் கத்த முடியல வாடா. இன்னைக்கு நான் வர்றேன், எங்க இருந்து வர்றேன், வடபழனில இருந்து கோடம்பாக்கத்துக்கு பஸ்ல வர்றேன். எனக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க. ஸ்கூல் காலேஜ்ல மட்டும் ஆண்களுக்கு தனி கல்லூரி, பெண்களுக்கு தனி கல்லூரி. அது என்னங்க, போக்குவரத்துல மட்டும் ட்ரெயின்ல போனா பெண்களுக்கு மட்டும் தனி காப்பாடு மட்டும் ஆண்களுக்கு எங்க எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு தோழர் வர்றாரு. அவர் எங்கிருந்து வர்றாருன்னா, ஸ்ட்ரெயிட்டா டிவோர்ஸ் ஆயிட்டு கோர்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடுவாரு. என் பேரு சுப்பிரமணிய பாரதி. ஹஸ்பண்ட் அண்ட் ஆஸ் அன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் ரெண்டு பேரும் வீக்லி த்ரைஸ் இல்லை நாலு வாட்டியும் போட்டுருவேன். எப்படியோ நல்ல நல்லபடியாக யூ வில் மேக் லவ், பியூர் லவ். ஃபஸ்ட் டைம் போடும் போது அவள் ஒன்றும் சொல்லலை. சரி, ஒரு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான்ற ஒரு இதில் தான் இருந்தேன். ரெண்டாவது வாட்டி போடும் போது அவள் மூஞ்சி ஒரு மாதிரி கோணலாக போச்சு. மூணாவது வாட்டி போடும் போது டீப்பர் டீப்பர் முடிஞ்சால் போக மாட்டேண்ணா டீப்பா. என்னைக்காவது கிருத்திகா, நான் என்னைக்காவது நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அடி, டைட்டர் டைட்டர் நான் என்னைக்காவது கேட்டிருக்கேன் அடி. அடுத்து நம்ம தோழர் ஒருத்தர் வராரு, பீட்டர் ஜான்சன் பாபு வந்து. காதல் தற்கொலையில அதிகமா தற்கொலை படைக்கிறது ஆண் சமூகமா பெண் சமூகமா? ஆணவ கொலை. ஆணவ கொலை யார் அதிகமா சாவுறா? நம்ம தானே. சிந்தனைகளும் மேலோங்கி இருக்கிறது. பெண்கள் அடிமையை வச்சிருந்தாங்க, பெண்கள் அடிமையை வச்சாங்க, இன்னைக்கு வரையும் அடிமை அடிமை. எங்களுக்கு வந்து சொத்துல உரிமை வேணும், உனக்கு அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பா அம்மா யார் 30 வயசு வரையும் கல்யாணம் பண்ணிக்காமையே அவன் முரட்டு சிங்கிளா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் தியாகம், பல பேரோட தியாகம், எத்தனை பெண்களோட தியாகம் ஒரு முரட்டு சிங்கிள் உருவாகிறா தெரியுமா? அடுத்து அடுத்து ஒரு தோழர் வர்றது. தோழர்
இதெல்லாம் ப்ளூ செட்டா ப்ளூ செட்டாங்கிறீங்க, நான் என்ன பேண்ட் போட்டுறேன் யோசிச்சிருக்கீங்களா? இந்த பெண் சமூகம் இந்த ப்ளூ செட்டை மாதிரி, ஆண் சமூகம் இந்த வீணா போற துண்டு மாதிரி. பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை தான் பொம்பளை ஒரு ஆம்பளை நிர்மிக்க எந்த தகுதியும் இல்லை, ஆனா ஒரு ஆம்பளை தன் ஆம்பளை ஒரு பொம்பளை நிர்மிக்க 1000 தகுதி இருக்கு. ஈஸியா சொல்லிடுறாங்க ஆம்பளை பசங்க சோம்பேறி பசங்கன்னு. மெசஞ்சர்ல வேவ் அனுப்புறது நாங்க தான், இன்ஸ்டாகிராம்ல ஹார்ட் அனுப்புறது நாங்க தான், ஏன் உங்க ஒரு ஒரு போஸ்டுக்கும் லவ் அனுப்புறது நாங்க தான். இதெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகி கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சுன்னா அங்க வேலை பாக்குறது யாரு? அதுவும் நாங்க தான். சரி, இந்த கல்யாணமே வேணாம், மேட்ரு போடுவோம். ஓயால ரூம் போட்டுன்னு பார்த்தா அந்த ஓயாக்கு ரூம் போடுறதுக்கு காசும் எங்க காசு? நான் ஒன்னு சொல்றேன், ஒரு ஒரு பொம்பளைக்கும் ஆம்பளைங்கிறது ஒரு ஆப்ஷன், ஆனா ஒரு ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த தோழர் வராரு, அவர் லேட்டா வந்தாரு, லேட்டா வந்தா நிரம்பி கமா வாங்க தோழர், வாங்க பேசுங்க தோழர், பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ ஹலோ, செக் செக் செக். தோழர் தோழர் பேசுங்க தோழர். ஹலோ ஹலோ, செக் செக். ஹலோ தோழர் தோழர் பேசுங்க பேசுங்க. ஹலோ ஹலோ, செக் செக். ஓகே கரெக்டாக இருக்கு, பேசுங்க. பேசுங்களா? ஆ கரெக்டாக இருக்கு. ஒத்தா மைக் செக் ஆகி ஆடியோவே இப்போ நீ செக் பண்ணுறியா? அப்போ இவன் நான் பேசுறது தான் சும்மா வர, இதாக தானே எங்களை அசிங்கசிமாக கேட்குறேன். எனக்கு ஆடியோ சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. பண்ணா இவனெல்லாம் வேலை வச்சு நான் எங்கே நான் உருப்பிடுவான். தற்கொலையில வந்து அதிகமா இந்த பொண்ணு இல்லாம காதல் பண்ணி இல்ல. நான் கேக்குறேன், தற்கொலை முயற்சியில அதிகமா சாவது ஆண் சமூகமா பெண் சமூகமா? சமூகம் நாய்க்கு வாயில வரல.